இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல, உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும். உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய் மகரலமையில், துலா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன், தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்றைக்கு தான் தனுர் மாத பிறப்பு என்று சொல்லக்கூடிய மார்கழி மாத பிறப்பு. இந்த மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சந்திரனை தவிர நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களையும் பரிகாரங்களையும் சந்திராஷ்டம தினம் மற்றும் அதிர்ஷ்ட தினங்களையும் நாம் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் கொடுத்த வாக்கினை உயிருக்கு சமமாக மதிக்கும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்த மட்டில் உங்களுடைய 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாகிறது. இந்த மாதம் தொடங்கும் போதே ராசியில் செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்திற்கு 6ஆம் தேதியே ராசிநாதன் சுக்கிர பகவான் மாற்றம் பெறுகிறார். கிட்டத்தட்ட முழு மாதங்களுமே அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அது மாதிரி சூரியனுடைய மாற்றம் அமையிறது, புதனுடைய மாற்றம் அமையிறது. 8ஆம் இடம் என்று நாம் சொல்லக்கூடியது அஷ்டம ஆயுள் பாவஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போது 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல நிறைய கிரகங்கள் போகும்போது பொதுவாகவே 3, 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கள். அதில் 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் போகிறது என்பது நமக்கு கொஞ்சம் மன சலனங்களை ஏற்படுத்தலாம். ராசியில் செவ்வாய் இருக்கார், தேவையில்லாத கோபம் ஏற்படலாம், தேவையில்லாத பிடிவாதம் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அதிகமான ஒரு பிடிவாதத்தோடு இருக்க வேண்டிய சூழல்கள் இந்த மாதத்தில் வரலாம். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திக்கிறது நல்லது. 2ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்கிறார்கள். சூரியன் பார்க்க போகிறார் இந்த மாத மத்தியிலேருந்து, புதன் பார்க்க போகிறார், சுக்கிரன் பார்க்க போகிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் நல்லபடியாக கிடைக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்களை பெறுவீர்கள். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் சிறிது காலதாமதம் ஏற்படலாம். அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்வது நமக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு புதிய முதலீடு செய்கிறோம், அப்போ நம்ம 4 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நாம் அந்த விஷயத்தில் ஈடுபடுறது நமக்கு நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுல சில தடை தாமதங்கள் நமக்கு ஏற்படலாம். இப்போ எந்த ஒரு விஷயத்தினாலும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நமக்கு நல்லது. இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ராசிப்படி குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நமக்கு நடக்கும். உடல் ஆரோக்கியம், முக்கியமாக சில பேருக்கு இந்த டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்தது, அந்த டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் விலகும்.
அது மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது. அதிகமான வேகம் கூடாது, கொஞ்சம் உங்களுடைய இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்வது கொஞ்சம் நல்லது. அது எந்த விஷயமாக இருந்தாலும், பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமை நிதானமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்த மட்டில் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழிலில் ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடனும் சக ஊழியர்களுடனும் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள். பொதுவாக ரிஷபராசிக்கு எடுத்துனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருடத்திற்கு பிறகு இப்போ ஒரு நல்ல பீரியடு நமக்கு போயின்னு இருக்கு. நீ தயவுசெய்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியோ அல்லது அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சியோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தினை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் ஒரு புதிய உற்சாகம், புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முக்கியமாக இந்த அறிவியல் துறை, அப்புறம் டாக்டருக்கு படிக்கிறவங்க, ஆர்கிடெக்டு, விளையாட்டுத்துறை சம்பந்தமான மாணவர்கள் இவ எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை அதிகமான வாய்ப்புகள் வரும். அதே வேளையில் நம்ம அதிகமாக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் நமக்கு இந்த மாதத்தில் வரலாம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக அமைஞ்சிருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுறது, எல்லாமே இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் நீங்கள் செஞ்சிடுறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்த மட்டில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயத்தினை நீங்கள் நிச்சயமான முறையில் பெறுவீர்கள். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் 8 மற்றும் 9. இதுவரைக்கும் நாம் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் தான். இது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் இந்த பலன்களானது மாறும். ஒவ்வொருத்தருடைய லக்னப்படியும் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது அதை அனுசரித்தும் இந்த பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான பிரத்யேக பலன்களை கீழே காணக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.